தயவு. பதிவு 14, நடராஜ பதிமாலை, திருஅருட்பா, ஆறாம் திருமுறை, நடராஜ பதிமாலை, திருச்சிற்றம்பலம், அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. பாடல் எண் 14. கரையிலா கடலிலே, கரையிலா கடலிலே, கடல் உப்பிலே, கடல் கடையிலே, கடல் இடையிலே, கடல் முதலிலே, கடல் கடையிலே, கடல் இடையிலே, கடல் முதலிலே, கடல் திரையிலே, நுரையிலே, கடலோசை அதன் நடுவிலே, கடலோசை அதன் நடுவிலே, வரையிலா வெள்ளப்பெருக்கத்திலே, வரையிலா வெள்ளப்பெருக்கத்திலே, வட்ட வடிவிலே வண்ணம் அதிலே, மற்றதன் வளத்திலே உற்ற பல சக்தியுள் வயங்கி அவை காக்கும் ஒளியே, புறையிலா ஒரு தெய்வமணியே, புறையிலா ஒரு தெய்வமணியே, என்னுளே புகுந்து அறிவளித்த பொருளே, என்னுளே புகுந்து அறிவளித்த பொருளே, பொய்யாத செல்வமே நையாத கல்வியே, புடம் வைத்திடாத பொன்னே, பொய்யாத செல்வமே நையாத கல்வியே, புடம் வைத்திடாத பொன்னே, மறையிலா வாழ்வே மறைப்பிலா வைப்பே, மறையிலா வாழ்வே மறைப்பிலா வைப்பே, மறுப்பிலாதருள் வல்லலே, மறுப்பிலாது அருள் வல்லலே, மணிமன்றில் நடுநின்ற ஒரு தெய்வமே, எல்லா வல்ல நடராசே பதியே, மணிமன்றில் நடுநின்ற ஒரு தெய்வமே, எல்லாம் வல்ல நடராசே பதியே. உரை விளக்கம். உரை விளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரணானந்தா. கடவுள் ஜோதியை கடலோடு இணைத்து அதன் ஒவ்வொரு அம்சத்திலும் அந்த ஒளி எப்படி எப்படியெல்லாம் காரியப்படுகின்றது என்பதை குறித்து விளக்குகின்றார். ஆரம்ப அடிகளிலே, அடி இரண்டிலே, கடலையே கடவுளுக்கு உவமையாக குறிக்கின்றனர் பலர். கடலின் பரந்து ஆழ்ந்த பல் வல நிறைவும் கரையில்லாத நிலையும் கடவுள் பண்புக்கு உவமை ஆகின்றனவாம். இங்கு நமது வள்ளலாரோ அருட்பெருஞ்சோதிபதியின் ஓர் ஒரு தன்மையையும் இயல் செயல்களையும் வைத்து காணுகின்றார். குளம்,
குட்டை போன்ற சிறிய நீர்த்தேக்கங்களுக்கு கரை அமைக்கப்படுகின்றது. அக்கரை இல்லாவிட்டால் அதனுள் நீர் தேங்காது, வெளியேறிவிடும். ஆனால் சமுத்திரமோ மிக பெரியதாய் இருந்தும் தரைமட்டத்திலே இருந்து நீர் அலை ஏறியும் பின் சென்று கொண்டும் இருக்கின்றதாம். இதற்கு உயர் கரையோ அல்லது அணையோ இல்லாது இருக்கின்றதாம். மனிதனின் சிறுமையும் கடவுளின் பெருமையும் இந்நீர்நிலையில் வைத்து நோக்க உதவுகின்றதாம். கடலை ஏகதேசமே உவமித்தல் கூடுமே அல்லாது அதிகம் இல்லையாம். அந்த அரிய ஒன்றை அறிவித்தற்கு சான்றாகத்தான் ஏகதேச ஒப்பு உவமை கொண்ட ஒன்றை கூறி அனுமானித்திடச் செய்ய வேண்டியிருக்கின்றதாம். அந்த ஏகதேச விளக்கத்தை பூரணப்படுத்தி பார்த்தால் அந்த ஒரு கூறின் உண்மை அறிய முடியும் என்பதே ஆன்றோர் கருத்தாம். கரை இல்லாத கடல் போன்று கடவுள் அம்சம் உள்ளது என்கின்ற போது அந்த தன்மையை மற்ற எத்தனையோ நிலைகளில் காணவும் முடிகின்றதாம். அண்டத்திலும் பிண்டத்திலும், அண்டத்திலும் பிண்டத்திலும், புறத்தும் அகத்தும் எத்தனையோ ஆற்றல்களும் பொருள்களும் ஒரு கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டுள்ளன யாவும். கடலில் நீர்ப்பெருக்கு நிலைத்துள்ளதை போன்று என்று அறியலாம். எல்லையற்ற பிரபஞ்சமாகிய கடல் கடவுளின் திருவருளாகிய கட்டுப்பாட்டில்தான் கேடின்றி விளங்கி கொண்டிருக்கின்றதாம். அறவாழி அந்தணன் என்று கூறப்படும் இடத்து கடவுள் அறமாகிய பெருங்கடலுக்குத்தான் ஒப்பு கூறப்படுகின்றார். தயாசாகரர் என்றும் இன்ப வாரிதி என்றெல்லாம் கூறப்படுகின்றதை சிந்தித்து தெளிதல் வேண்டும். கடம் என்பது மண்பாண்டத்தையும் மனித தேகத்தையும் பாலை வெளியையும் குறிக்கும். முக்கியமாக இந்த சிறந்த மனித பிறப்பு தேகத்தை கடம் எனக் கொள்வதில் பல உண்மை காணலாம். இந்த தேகத்தின் உள்ளேதான் ஆண்டவர் உண்மையை அறியும் அறிவு வெளிப்பட்டு இலங்குவதாய் உள்ளது. அது இதிலே உள்மறைந்து கிடக்கின்ற பொருளாய் இருக்கின்றதை ஒட்டி கடவுள் என்னும் பெயரால் குறிக்கப்படுகின்றதாய் கொள்ளலாம். வெளியாகாது உள்ளாக மறைந்து இருக்கும் அதனை பூரண ஞானப்பொருளாக கண்டவர்கள்தான் அதனை உள் என்ற விகுதியாலே குறிக்கலாயினர். அந்த பூரண ஞானம் அருள் அனுபவ நிலையாக திரையோதசாந்த நிலையாக இன்று கண்டுகொள்ளப்படுகின்றது. இந்த திரையோதசம் என்னும் 13வது உயிர்மை வரிசை லகரத்தில் அமைந்துள்ளதால் கடல் என்ற சொல்லே கடவுளின் அருள் அனுபவ பெருநிலையை உணர்த்த வந்ததாகவும் கொள்ள இடம் உண்டாகி உள்ளதாம். இந்த அருட்பெரும் கடவுள் அனுபவ வாழ்வே கரையிலா கடல் போல சுவராது விளங்கும் பெருமை கொண்டதாகும். இந்த கடலில் கடவுள் ஒளி நிறைவு இருப்பதை நம் உள்ளத்தின் அருள் அறிவால் காணக்கூடியதுதான் பெரும் பயனாகும். இதனால்தான் கரையிலா கடலிலே
காக்கும் ஒளியே என குறிக்கின்றார். கடல் ஒப்பிலே கடவுளை கண்டு துதிக்கின்றார். உலகுயிர்களின் வாழ்வுக்கு நீர் முக்கியமானதாம். அதைவிட முக்கியமானது காற்று. அந்த காற்றிலும் நீரிலும் கடவுளரின் அமுத சக்தியும் நச்சு சக்தியும் அளவாக கலந்து உயிர் பொருள்களை கெடாமலும் கெட்டவைகளை அழித்து மாற்றிக்கொண்டும் இருக்கின்றனவாம். அந்த அமுதம் தான் அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சு ஆகின்றதாம். அதுவே இந்த உப்பு சேர்க்கையாம். கடல் நீரில் இருக்கும் உப்பு சத்தே அதை என்றும் கெடாமல் வைத்திருக்கின்றது. உடலிலும் அளவாக இந்த உப்பு சத்து இல்லையாயின் நோய் உண்டாகும். அந்த நோய்களுக்கு உப்பு வகைகளே மருந்து. உப்பு வகை மருந்துகளே நீரிலும் பாரிலும் மூலிகைகளிலும் இருந்து எடுத்து கொடுக்க வேண்டியுள்ளதுவாம். கற்பூரத்தை ஈசனாகவும் உப்பு சக்தியாகவும் சித்தர் பரிபாஷையில் வழங்குகின்றனராம். ஆகவே சக்தியாம் திருவருளே இந்த உப்பு என குறித்தல் பொருத்தமானதாம். உப்புதான் சுத்த நிலையில் அமுத சக்தியாக மாறுபட்டு விளங்கும். அதனை முப்பு மூப்பு அதாவது மூ உப்பு முப்பு என்பர். இதனை கண்டே இங்கு அருள் ஒளியை கடல் உப்புக்குள் விளங்க துதிக்கின்றதை உணரலாம். பின்னர் கடலில் கடை நடு முதல் எனும் மூன்று இடங்களில் விளங்கும் கடவுள் நிலையை கண்டு போற்றுகின்றார். கடலின் முதற்பகுதி ஆதிநிலை. இது நீர் அடியிலிருக்கும் நிலப்பகுதியாம். இதில் எத்தனையோ உயிர்களும் பொருள்களும் ஆற்றல்களும் விளங்குவதை ஆய்ந்து சோதனைகள் புரிந்து கடவுளின் அருள் செயல்பட்டுள்ளதை ஓர்ந்து அறியலாகின்றதாம். இனி அடுத்ததான கடலின் நடுப்பகுதியில் எத்தனையோ உயிர் பொருள்களும் ஆற்றல்களும் நிலைத்திருந்து வளங்களை பெருக்குகின்றனவாம். இவற்றிலும் ஆண்டவனின் அருள் ஆற்றல் புலனாகின்றதாம். மேலே தோற்றும் கடல் பரப்பு பகுதியே கடலின் கடைநிலையாக கூறப்படுவது. இந்நீர்மட்டத்தில் காணும் கடவுள் சக்தியும் எத்தனையோ வகையில் விளங்குகின்றதாம். இந்நீர்நிலைக்கு மேலேத்தான் திரையும் நுரையும் தோன்றுகின்றது. இவைகளிலும் கடவுள் ஆற்றலையும் செயல்முறைகளையும் காணுதல் ஞானியர்க்கு எளிதே. மேலே கடலினிடத்தே எழுந்த அலை ஒளியில் கேட்கப்படும் ஓசையை நாளும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றான் மனிதன். அந்த பேரலை ஒளிக்கு நடுவிலே பிரணவமாம் ஓம் ஒளியை கேட்கின்றான் உள்ளுணர்வு உடையோன். இந்த மந்திர ஒளியின் தெய்வீக உண்மைதான் பலரும் அறிந்த ஒன்றே அன்றோ ஆறுகளின் பெருவெள்ளம் புகுகின்ற கடல் எல்லையில் எத்தனை வேகமும் சுழிகளும் உண்டாகின்றன. சுழற்காற்றின் காரணமாக உண்டாகின்ற வட்ட சுழற்சிகளும் அவற்றின் தோற்றமும் ஆற்றலும் கண்டு கடவுள் செயல் எத்தனை விதமாக நிகழ்கின்றது என வியக்கின்றோம். இவையெல்லாம் கொண்ட கடல் வளம் முழுவதும் யாரே அறிவர்? இரத்தினாகாரம் என்று போற்றப்படும் இந்த கடலின் வளத்தையும் ஆற்றல்களையும் உணர கடவுளின் அருள் மாண்பே வெளிப்படுவதாம். அருட்பேரொளிதான் இவை யாவையும் கடலிடை வைத்து காக்கின்றதாக திருவருளால் காண்கின்றோம். இதுவரை புறநிலையில் கடலிடை கண்ட
கடவுள் ஒளியை போற்றியவர் அடுத்த அடியில் அகே நிலையில் தெய்வானுபவத்தை உணர்த்த சில குறிக்கின்றார். புறையிலா ஒரு தெய்வ மணியாய் உரைக்கின்றார். உலகம் போற்றி கொள்ளுகின்ற நவரத்தினங்கள் பல புறையும் வரையும் மாசும் மருவும் குற்றமும் குறையும் உடையனவே ஆகும். ஆனால் நமது அகத்தே கண்டுகொள்ளப்படுகின்ற தெய்வ ஜோதிமணி புறை முதலிய ஒரு குற்றமும் குறையும் அற்று விளங்குவதாம். அகத்திலே இயற்கையாய் பொருந்தியுள்ளது நம் அருட்பெரும் ஜோதிமணி. மெய் அனுபவம் உண்டாக்குதல் பொருட்டு அந்த அகம் வளர் ஜோதியின் அருட்பெரும் சக்தியால் புறத்திலிருந்து ஓர் ஒளியாகி வந்து ஒருவனில் புகுந்து உள் நிலைத்து மெய்யுணர்வை விளங்கச் செய்து கொண்டிருப்பதாம். இதனால் இதனை என்னுள்ளே புகுந்து அறிவளித்த பொருளே என்கின்றார். பின்னர் பொய்யாத செல்வமே என்கின்றார். அருட்செல்வம் ஒன்றே எக்காலத்தும் நிறை இன்ப வாழ்வுக்கு உதவுமே அன்றி பொருட்செல்வம் நிலையாதும் நிலைத்து வாழ உதவாதும் என்றும் இன்பு தராததும் பொய்த்தும் போதும் போகுமாம். அடுத்து நையாத கல்வியே என்று சிதைவுறாது இலங்கும் சாகா கல்வியை சாற்றுகின்றார். மேல் புடம் வைத்திடாத பொன்னே என்கின்றார். அருட்பெரும் பொன் இது என்பது குறிப்பு. இந்த கடவுள் ஜோதி கொண்டு மயங்காது மால் உராது வாழ முடிவதால் அதனையே மறையிலா வாழ்வே என வழுத்துகின்றார். மறை ஆவது மான், அதாவது மயக்கம் ஆகும். அடுத்தாற்போல் மறைப்பிலா வைப்பே என்றுள்ளார். வைப்பு சேகரம் புதையல் கருவூலம் என்னும் பொருளை எவ்வளவோ காவலும் கண்காணிப்பும் செய்து மறைத்தே வைத்திருப்பார்களாம். இந்த அருட்பெரும் புதையலோ மறைப்பொன்றும் இல்லாது திறந்தே கிடக்கின்றதாம். மேலும் நம் பதி வள்ளலாக அருள் வள்ளலாக மறுப்பு இல்லாது அருள் வள்ளலாக ஓதப்படுகின்றார். வள்ளல் என்றாலே வேண்டுவோர் வேண்டுவதை இல்லை என்னாது கொடுப்போன் என்றுதான் பொருள். இதற்கு மேல் மறுப்பு இல்லாது அருள்கின்றவர் இந்த வள்ளல் என விசேடித்து குறிக்கப்பட்டதன் கருத்து என்ன என்றால், உலகிலே போற்றப்படுகின்ற வள்ளல்களோ சிறுமையும் சிறு பொருளாட்சியும் சிற்றாயிலும் மற்ற குறைபாடுகளும் உள்ளவர்கள். மேலும் வேண்டுவரது உண்மை தேவையையும் அறியாதவர்கள். ஆதலின் இவர்களின் கொடையால் நிலைத்த பெருநலம் உண்டாவது இல்லையாம். ஆனால் நமது அருட்பெருஞ்சோதி பதியோ நித்த நிறை நற்குணச் செல்வர், ஒருவனது உள்ளும் புறமும் உரைகின்றவர். அவனை வேண்டச் செய்பவனும் தேவை அறிந்து வேண்டியதையும் வேண்டிக் கொள்ளப்படாததையும் கூட மறுக்காது வழங்கிக் கொண்டே இருக்கின்றவரும் ஆவார் என்ற உண்மையை உணர்த்தவே இன்று மறுப்பு இல்லாது அருளும் வள்ளல் என சிறப்பித்து கூறியதாகும். கடைசியாக மணிமன்றில் நடுநின்று விளங்கும் ஒரு தெய்வமாகவும் எல்லாம் வல்ல நடராஜபதியாகவும் போற்றி செய்யப்படுகின்றார். நமது ஆன்மமணி ஆகிய ஆலயத்தில் எழுந்தருளி அகண்ட பிரபஞ்சத்திற்கும் நடுநாயகமாய் நின்று எல்லாம் வல்லவராய் இருந்து கொண்டு ஆருயிர்க்கு பேரின்பம் விளையும் வண்ணம் ஆனந்த நடனம் புரிந்து கொண்டிருக்கின்றாராம். அந்த ஆனந்தம் பெறுவோமாக. நாமும் அணு முதல்
சிவம் வரை தயவு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.